சென்ற ஆண்டு இதே ஒரு நிகழ்ச்சியில் இதே மண்டபத்தில் கலந்து கொண்டேன். அதே நாளில் லக்னோ மாநகரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற ஒரு கூட்டத்தோடைய கொரோனாக்கு பிறகு முதல் முறை நேர்முக கூட்டம் அன்றைக்கு நடந்தது. ஆனால் அந்த அழைப்பு தாமதமாக வந்ததாலும் அதற்கு முன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புதல் அளித்திருந்ததாலும் அந்த கூட்டத்தோடைய முக்கிய தலைப்புகள் அஜெண்டா சரியான நேரத்தில் வராததாலும் அதற்கு செல்லாமல் மாநகரத்தில் இருந்த பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன். ஒன்றாக இதே கொலைகாப்பு நிகழ்ச்சி போன ஆண்டு நடந்தது. அதை குறித்து சில அறிவுஜீவிகள், ஞானிகள், கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கப்படாத மக்கள் நலன் தெரியாத அறிவுஜீவிகள் என்னை விமர்சித்து என்னை வளைகாப்பு அமைச்சர் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் இட்டார்கள். அதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக கர்ப்பிணிகளின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவதில் மிகவும் மிகவும் பெருமை பெறுகிறேன். அதனால் அந்த தலைப்பு எனக்கு ஒரு பாராட்டாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதே எந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நான் போகவில்லை என்று விமர்சித்தார்களோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை அடுத்த முறை மதுரையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனால யாருக்கு என்ன திறமை, யாருக்கு என்ன திறன், யாருக்கு என்ன கொள்கை, என்ன இலக்கு, என்ன தன்மை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.